இந்த வீடியோவில் டிவிசிபிலிட்டி ரூல் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வர இருக்கிற நம்பர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் ஸ்கொயர்ஸ் எல்லாமே நாம் எப்போவுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் தட் மீன்ஸ் ஒன்லேருந்து நைன் வர இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீக்கு நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் நைன் ஸ்கொயர்ட் எயிட்டி ஒன் அண்டு டென் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸோ இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு பேசிக்காக எப்போவுமே தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதோட மட்டும் இல்லாமல் இதோட லாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதில் ஒன் டு நைன் வர பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு வரும் இப்போ ஒன்ஸ் இக்குவல் டு ஒன் இருக்குது டூ ஈக்குவல் டு ஃபோர் அகைன் நைன் ஸோ ஆஃப்டர் தட் சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ சிக்ஸ்டீனில் லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ்ட் டிஜிட் ஃபைவ் ஸோ ஆஃப்டர் தட் சிக்ஸ் ஸ்கொயரில் தேர்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைனில் லாஸ்ட் டிஜிட் நைன் சிக்ஸ்டி ஃபோரில் லாஸ்ட் டிஜிட் ஃபோர் எயிட்டி ஒனில் லாஸ்ட் டிஜிட் ஒன் ஸோ இந்த ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் தென் சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் ஸோ இது எப்பவுமே ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறோமோ அதுக்கு காமனாக தான் எல்லா நம்பர்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஒன் ஸ்கொயரும் நைன் ஸ்கொயர்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா அதோட நம்பர் லாஸ்டில் வந்து ஒன் தான் இருக்கும் அதே மாதிரி டூ ஸ்கொயர் அண்ட் தென் எயிட் ஸ்கொயர் இது ரெண்டும் பார்த்தோன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபோர் தான் இருக்கும் இதே த்ரீ ஸ்கொயர்ட் அண்ட் தென் செவன் ஸ்கொயர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா லாஸ்ட் டிஜிட் நைனில் தான் இருக்கும் ஃபோர் ஸ்கொயர் பார்த்தோன்னா ஃபோர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ீம் அண்டு சிக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் to தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதில் கூட லாஸ்ட் டிசிட் காமனாக இருக்கும் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் மட்டும் எந்த இதுலேயும் 5 ஃபைவ் மட்டும் தனியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதில் நாம் of ஆஃப் நம்பர்ஸ் in ஜீரோ ஸோ இது கூட நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் லைக் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி எயிட்டி ஸோ இதுக்கான ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எப்போவுமே கம்மியாக தெரியுறது தான் ஸோ டென் ஸ்கொயர்ஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸ்கொயர் இக்குவல் டு ஃபோர் ஸோ அதோட ஸ்கொயர் நம்பரோட டபுள் ஜீரோ ஆட் பண்ணோம்னா இதுக்கான ஸ்கொயர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் இதில் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் இன் ஃபைவ் ஸோ எந்த ஒரு நம்பர் வந்து லாஸ்ட்டில் ஃபைவ் எண்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஸ்கொயர் மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபைவ் ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணுது அந்த மெத்தட் பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் ஸ்கொயர்டில் ஒன் ஃபைவ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ அதில் ஃபைவ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும் ஸோ ஃபைவ் தனியாக எடுத்துட்டோன்னா அதை அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நம்பருக்கு ஒன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ ஒன் அதுக்கு அடுத்த நம்பர் தட் மீன்ஸ் ஒன்னுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து டூ ஸோ ஒன் மல்டிபிள் டூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஒன் இன்ட்டு டூ ஈக்குவல் டு என்ன வரும் டூ தான் வரும் இதே ஃபைவ் ஸ்கொயர் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ரெண்டையும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே எழுதணும் தட் மீன்ஸ் ஒன் மல்டிபிளஸ் டூ ஈக்குவல் டு டூ அண்ட் தென் ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கூட சேம் மெத்தட் தான் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் டூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ டூக்கு அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா த்ரீ ஸோ டூ த்ரீ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் அண்ட் தென் அஸ் யூஷுவல் ஃபைவை வந்து ஸ்கொயர் பண்ணணும் ஸோ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் வரும் அண்ட் தென் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அந்த நம்பர்ஸ் அந்த ஆன்சரை அப்படியே எழுதிடணும் தட் மீன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இது பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ்ல கூட சேம் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் த்ரீக்கு ஆஃப்டர் நம்பர் அடுத்த நம்பர் வந்து ஃபோர் த்ரீ மல்டிபிள் ஆஃப் ஃபோர் அண்ட் தென் ஃபைவை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிடணும் ஸோ த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதே மாதிரி ஃபைவ்ல ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதே மெத்தட் வச்சு நம்மளால் ஈஸியாக ஸ்கொயர் பண்ண முடியும் தட் மீன்ஸ் ஃபஸ்ட் நம்பரை நாம் நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்கிற ஃபைவை வந்து ஸ்கொயர் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சரை ஒன் பை ஒன்றை அப்படியே எழுதிடலாம் ஸோ இது நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர் ஃப்ரம் ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரை இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கூட ஒரு காமன் மாதிரி தான் ஒன் பை ஒன்றை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் இப்போ ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி வரை இருக்கிற ஸ்கொயர்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் செவன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயரில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு டூ நம்பர் பாருங்கள் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் பிரசென்ட் ஆகிருக்கு இதே ஃபார்ட்டி டூவில் இருக்கிற ஃபார்ட்டி டூ ஸ்கொயரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டூ நம்பர் பாருங்கள் செவன்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ நம்பர் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கொயரில் நைன்டீன்

ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டூ டிஜிட் பாருங்கள் இப்போது ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயரில் லாஸ்ட்டு டூ டிஜிட் வந்து எயிட் ஒன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ எயிட்டி ஒன் வந்து எதோடய ஸ்கொயர் நைனோட ஸ்கொயர் ஸோ நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் அதே கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிரசண்ட் ஆயிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபோருங்கிறது எயிட்டோட ஸ்கொயர் எயிட் எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் இதே ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயரில் லாஸ்ட்டு டூ டிஜிட் பார்த்தோன்னா ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபார்ட்டி நைனுங்கிறது செவனோட ஸ்கொயர் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஸோ அதுக்கப்புறம் 44 ஃபோர் ஸ்கொயரில் பார்த்தோம்னா 36. சிக்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸுங்கிறது சிக்ஸோட ஸ்கொயர் 45 ஃபைவ் 25, 46 ஃபைவ் 16, after that 09, 04, 01. ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் ஸோ அதில் ஒன் பை என்ன இருக்குது ஜீரோலேருந்து நைன் வர இருக்கு ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ் தான் ஆயிருக்கு So, ஸோ இதில் ஃபிஃப்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கே புரியும் ஃபிஃப்டி ஸ்கொயரில் லாஸ்ட்டு டூ டிஜிட் டபுள்

ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் ஸ்கொயர் இக்குவல்டு தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் இவொல்டு ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர் இக்குவல்டு சிக்ஸ்ட்டி ஃபோர் அண்டு நைன் ஸ்கொயர் இக்குவல் டு எயிட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஃபார்ட்டி ஒன்லேருந்து பார்க்குறப்போ சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அதே ஃபிஃப்டினிலேருந்து ஃபிஃப்டிலிருந்து கீழே வர கீழேருந்து மேலே பார்க்குறப்போ வந்து ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் எழுத முடியும் ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர் ஃப்ரம் நைன்டி ஒன் டு நைன்டி நைன் ஸோ இது ஃபார்ட்டி ஒன் டு ஃபிஃப்டி வரை பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாடலில் தான் இதுவும் வரும் பட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் அகைன் அகைன் வரும் ஸோ இதில் நைன்டி ஒன் ஸ்கொயர் நைன்டி டூ ஸ்கொயர் ஸோ நைன்டி ஒன்லேருந்து நைன்ட்டி நைன் ஸ்கொயர் வர இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ நைன்ட்டி ஒன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி ஒன் ஸோ சேம் எயிட்டி ஒனுங்கிறது நைனோட ஸ்கொயர் தான் அதே மாதிரி நைன்ட்டி டூ ஸ்கொயரில் லாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சிக்ஸ்டி ஃபோருங்கிறது எயிட் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் செவன் ஸ்கொயர் சிக் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ அஃபிஷியல் இதே மாதிரி தான் வரும் நைன்ட்டி ஒன் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு டூ நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதே நைன்ட்டி டூவில் எயிட்டி ஃபோர் இருக்கும்

சேம் இதே இதோட லாஸ்ட் டிஜிட் கூட நமக்கு எப்படி ஆகுது நைன்டி நைன்லேருந்து நைன்டி ஒன் வரைக்கும் வந்த மீன்ஸ் ஒன்லேருந்து ஜீரோ ஒன் ஸ்கொயர்லருந்து நைன் ஸ்கொயர் வர இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் தான் நமக்கு லாஸ்ட்டு டூ டிஜிட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ நைன்ட்டி ஒன்லேருந்து நைன்ட்டி நைன் வரை இருக்கிற ஸ்கொயரை இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் மக்கப் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக சம் நம்பர்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால ட்ரிக்ஸ் சொல்ல முடியும் எல்லா நம்பர்ஸுக்குமே ட்ரிக் சொல்ல முடியாது ஸோ மற்ற நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன் ஃபார்முலா மெத்தட் அண்ட் தென் இன்னொரு மெத்தட் ரெண்டு மெத்தட் வந்துருக்கு ஸோ அந்த ரெண்டு மெத்தடையும் சொல்கிறேன் எது ஈஸியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம் ஃபார்முலா மெத்தட் ஸோ இப்போது இதில் டைரெக்டாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன எக்ஸ் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா ஸோ இதில் ஏங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கணும் ஏ இஸ் இக்குவல் ஃபோர்டீன் இதே பி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இப்போது பியில் வந்து ஃபோர்டீனில் லாஸ்ட்டு நம்பர் என்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஃபோர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ பியை வந்து ஃபோர்னு எடுத்துக்கணும் பி ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஷியூட் பண்ண வேண்டியது தான் இப்போது ஏ ப்ளஸ் பிங்கிறப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் மல்டிபிள் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர் ஆஃப்டர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ஸோ இது ஃபார்முலாவில் சப்ஷியூட் பண்ணியாச்சு ஸோ ஆஃப்டர் நாம் இதை கேன்சல் பண்ண வேண்டியதான் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து எயிட்டீன் வந்துடும் அண்ட் தென் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர் டென் வந்துடும் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸோ எயிட்டீன் மல்டிபிள் அப் டென் டைரெக்டாக உங்களால் எழுத முடியும் ஒன் எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணுன்னா ஒன் நைன் சிக்ஸ் ஸோ ஃபோர்டீன் ஸ்கொயருக்கான ஸ்கொயரை வந்து இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நாம் கால்குலேட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டுவெண்ட்டி வரை ஈஸியாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற ஆடர்ஸ் நம்பர்ஸ் கூட இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும் இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் எயிட்டி ஃபோர் ஸ்கொயர் பாருங்கள் அசுஷியல் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதில் ஏஸ் இக்வல் டு எயிட்டி ஃபோர் பி சீக்வல் டு எயிட்டி ஃபோரில் லாஸ்ட்டு டிஜிட் ஃபோர் ஸோ பி ஈக்குவல் டு ஃபோர் ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறப்போ எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மல்டிபிள் ஆஃப் ஏ மைனஸ் பி எயிட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஸோ எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டி எயிட் மல்டிபிள் எயிட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் இக்குவல் சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் மல்டிபிள் எயிட்டி ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸோ எயிட்டி எயிட் எயிட்டீன் இது மல்டிபிள் கூட உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா ஜீரோ மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க ஸோ அதை ஆன்சரில் லாஸ்ட்டு போட்டுருங்க ஸோ எயிட்டி எயிட்டை எயிட்டியா எயிட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணோன்னா செவன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஸோ ஃபோர் ஸ்கொய்ட் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு ப்ள ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ்டீன்ஸ் ஈக்குவல் டு செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தடில் நைன்டி நைன் வரை இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே இந்த ஃபார்ம்ல நீங்க ஈஸியாக சப்ஷீட் பண்ண முடியும் அனதர் மெத்தடு என்னன்னு பார்க்கலாம் அனதர் மெத்தடுக்கான ஸ்டெப்ஸ் இங்க கொடுத்துருக்கேன் ஸோ இதுல வந்து இப்போ ட்வெண்ட்டி ஒன் ஸ்கொயர் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ டுவெண்ட்டி ஒன்ல லாஸ்ட் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கிற நம்பர் ஒன் ஸோ அதை ஒன்னால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் ஸோ ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ இப்போ டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி டூ மல்டிபிள் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஒனில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும் டுவெண்ட்டி டூ மல்டிபிள் ஆஃப் டூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப்டர் தட் இப்போது நமக்கு லாஸ்ட்டு ப்ரெசன்டாக இருக்கிற நம்பர் வந்து ஒன் தான் ஒன்னை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இப்போ நமக்கு ஸ்டெப் டூ அண்ட் தென் ஸ்டெப் த்ரீ ரெண்டு இதில் வந்த ஆன்சரை அப்படியே எழுத வேண்டியதுதான் டபுள் ஃபோர் ஒன் இந்த ஆன்சர் எழுதுகிறப்போ ஸ்டெப் த்ரீல கிடைக்கிற ஆன்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும் தட் மீன்ஸ் அதுதான் நமக்கான லாஸ்ட் நம்பர் அது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே எழுதணும் ஒன் அண்ட் தென் ஸ்டெப் டூவில் இருக்கிற ஆன்சரை அதுக்கு பிஃபோராக எழுதணும் இது வந்து டூ டிஜிட் அண்ட் தென் சிங்கிள் டிஜிட்னால இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஸோ அனதர் எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி நைன் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் சிக்ஸ்டி நைன் அசூஷுவல் லாஸ்ட் இருக்கிற நம்பர் நைனை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் ஸோ சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு செவன்டி எயிட் ஸோ செவன்டி எயிட் கிடைச்ச ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு நம்பர் சிக்ஸ்டி நைனில் ஃபஸ்ட்டு நம்பரால் நாம் மல்டிபிள் பண்ணணும் செவன்ட்டி எயிட் மல்டிபிள் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ அதில் த்ரீ டிஜிட் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஸ்டெப் த்ரீல லாஸ்ட் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் நைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டி ஒன் இப்ப நம்ம ஆன்சர் எழுதுறப்போ என்ன பண்ணணும்னா நைன் ஸ்கொயர்ல ரெண்டு டிஜிட் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு எயிட் அண்ட் ஒன் ஸோ ஒன்ன மட்டும் அப்படியே லாஸ்ட்ல நாம எழுதிடணும் பாருங்க லாஸ்ட் ஒன் நாங்கள் எழுதிருப்போம் ஸோ ஒன்னை அப்படியே எழுதிடணும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் எயிட்ட வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட்டோட ஆட் பண்ணணும் So 468 சிக்ஸ் எயிட் ப்ளஸ் எயிட் 476. So அந்த ஆன்சரை எந்த சேஞ்சஸும் இல்லாமல் லாஸ்டில் எழுதணும் ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் ஸோ சிக்ஸ்டி நைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் இதான் ஆன்சர் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு ஈஸியாக வரும் Just one time மட்டும் நீங்கள் பார்த்து விட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே வாங்க அப்போ தான் இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கட்டும் இல்லைனா ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் இருக்கட்டும் இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இதில் இது ரிலேட்டடாக ஒரு டூ இல்லைனா த்ரீ கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மக்கப் பண்ண பண்ண ஈஸியாக நம்மளால் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும் இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோ லிங்க் எல்லாமே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது கூட ஒரு தடவை பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ